அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தை கிழக்கி அடுத்த வாரம் மசோதா தாக்கல் செய்யப்படும் என அந்நாட்டின் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்கும் தொழில்நுட்ப சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளதாக சீன அரசு அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறி கடந்த 5 ஆண்டுகளாக பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 20 இந்திய மீனவர்களை நன்னடத்தை அடிப்படையில் பாகிஸ்தான் விடுவித்துள்ளது. இவர்கள் பாகிஸ்தான் இந்தியாவின் பாகா எல்லைக்கு கொண்டு சென்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசும் உறுதிப்படுத்தியுள்ளது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் குழந்தைகளுக்கு உதவும் வகையில் தனக்கு வழங்கப்பட்ட நோபல் தங்கப்பதக்கத்தை விற்க ரஷ்யாவை சேர்ந்த பத்திரிகையாளர் டிமிட்ரி முரடோவ் முடிவு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய பெருந்தொகை நிதியையும் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உக்ரைனிய குழந்தைகளுக்கு முழுவதுமாக வழங்குவதாக அவர் அறிவித்துள்ளார். இவருடைய முடிவு உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சிரியாவில் பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 13 பேர் மரணமடைந்துள்ளார்கள். இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துக்குள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள முயற்சிக்கப்பட்டு வருகின்றது என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்கின் மகள்களில் ஒருவரான சேவியர் அலெக்சாண்டர் மஸ்க் திருநங்கையாக தன் அடையாளத்தை பதிவு செய்ய உள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ளார். மேலும் பாலின மாற்றம் தொடர்பாக சமர்ப்பித்த கோப்புகளில் இனியின் உயிரியல் தந்தையுடன் எலான் மஸ்க் எவ்விதத்திலும் தொடர்பில் இருக்க நான் விரும்பவில்லை என்பதால் என்னுடைய தந்தையின் பெயர் எனக்கு தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் ராக்கெட்டை 2வது முயற்சியில் தென்கொரியா விண்ணில் ஏவியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் முயற்சியில் ராக்கெட்டின் இயந்திரம் திட்டமிட்டதை விட முன்னதாக எரிந்ததால் சுற்றுப்பாதையில் ராக்கெட் நுழைய முடியவில்லை. தற்போது 100 ராக்கெட் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுள்ளதால் தனது சொந்த தொழில்நுட்பத்தில் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் உலகின் 10வது நாடாக தென்கொரியா மாற்றமடைந்துள்ளது. லெபனான் நாட்டில் முதன்முறையாக ஒருவருக்கு குரங்கம்மை நோய் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வீட்டு வேலை சார்ந்த பணிகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கை பெண்களின் குறைந்தபட்ச வயதில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெண்களை வெளிநாடுகளில் வீடு மற்றும் வீட்டு வேலைகளில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்துவதற்கான ஆக குறைந்த வயதில் 21 வயதாக திருத்தம் செய்வதற்கு இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. ஹாங்காங்கில் புகழ்பெற்ற ஜம்போ கப்பல் உணவகம் கடலில் மூழ்கியுள்ளது. ஜம்போ கப்பல் உணவகம் ஹாங்காங்கில் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து வந்த நிலையில் நீண்டகாலமாக உல்லாச பிரயாணிகள் சென்று வரும் ஒரு கப்பலாக இது அமைந்திருந்தது. பிரித்தானியாவில் கடந்த 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய தொழிலுந்துத்துறை புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வேதன பிரச்சினை, ஆட்குறைப்பு உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான தொழிலுந்து ஊழியர்கள் இந்த பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வாரம் இடம்பெறவுள்ள ஐரோப்பிய விஜயத்தின் போது உக்ரைனுக்கு பயணிக்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். பாரசீக வளைகுடாவில் எண்ணெய் கொண்டு சென்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க வந்து கொண்டிருந்த அமெரிக்க போர்க்கப்பலை ஈரானிய கடற்படை படகுகள் மறைத்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த ஈரானிய கடற்படை படகுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அமெரிக்க கப்பல்களிலிருந்து வான்நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் மீண்டும் அமெரிக்கா ஈரானிடையே முறுகலை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் கடற்கரை நகரமான பெய்டெட் ஹேமுக்குள் ஜூலை 1 தேதி முதல் ஆகஸ்ட் 31 தேதி வரை டெஸ்லா கார்கள் நுழைய தடை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் பிரிட்டனில் உள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முக்கியமான உச்சி மாநாடுகள் நடைபெற இருப்பதால் உளவு பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் இந்த டெஸ்லா கார்களை அனுமதிக்காமல் இருக்க சீன அரசு முடிவு செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுடன் உலகின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். நன்றி.